أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பிற்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை அஹமதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி பாகிஸ்தானில் உள்ள லாகூரில் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய இரண்டு பள்ளிவாசல்களில் ஏற்பட்ட ஒரு கொடுமையினை உங்கள் முன்னால் நாங்கள் எடுத்து சொல்ல இருக்கின்றோம் மே மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மா தொழுகைக்காக பாகிஸ்தானில் உள்ள லாகூரில் உள்ள அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தின் பள்ளிவாசல் பைத்துல் நூரிலும் தாருல் ஜிக்ரிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜும்மா தொழுகைக்காக ஒன்று கூடியிருக்கின்ற நேரத்தில் ஷைத்தானின் அடிமைகள் அங்கே நுழைந்து மிருகத்தனமான முறையில் துப்பாக்கியால் சுட்டதின் விளைவாக 90க்கும் மேற்பட்ட அகமதி முஸ்லீம்கள் சஹிதானார்கள் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்து ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகளை நீங்கள் தொலைக்காட்சியிலும் பத்திரிகைகளிலும் பார்த்திருப்பீர்கள் உலகெங்கும் உள்ள பத்திரிகைகளும் சரி தொலைக்காட்சிகளும் சரி இந்த நிகழ்வை நேரடியாக நமக்கு காட்டியது தமிழகத்திலும் உள்ள பல்வேறு பத்திரிகைகளும் தொலைக்காட்சி சேனல்களும் இதனை நேரடியாக ஒளிபரப்பியதை நாம் பார்த்தோம் 90க்கும் மேற்பட்ட அகமதி முஸ்லீம்கள் சஹீதாகி இருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளிவாசல்களில் ஒன்று கூடியிருந்த நேரத்தில் இந்த கோரச் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை அகமதியா முஸ்லீம் ஜமாத்தை சார்ந்தவர்களுக்கு செய்யப்படுகிறது என்பதை இந்த நிகழ்ச்சியில் நாம் விளக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தை சார்ந்தவர்களை குறிப்பாக பாகிஸ்தானில் 1953 பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டு பல அகமதிகள் சஹிதாக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு 1974ஆம் ஆண்டு ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அகமதிகள் முஸ்லீம் அல்லாத சிறுபான்மையினர் என்று ஒரு வினோதமான சட்டத்தை இயற்றி அகமதிகள் முஸ்லீம்கள் இல்லை என்ற ஒரு பிரகடனத்தை பாராளுமன்றத்தில் அவர் நிறைவேற்றினார் இதன் விளைவாக பல கொடுமைகள் அகமதியா முஸ்லீம் ஜமாத்தை சார்ந்தவர்களுக்கு பாகிஸ்தானில் நிகழ்த்தப்பட்டது பல அகமதிகள் சஹிதாக்கப்பட்டார்கள் சொல்லோனத கொடுமைகள் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அதன் பிறகு 1984ஆம் ஆண்டு ஜியாவுல் ஹக் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆர்டினன்ஸ் அகமதி முஸ்லீம்களுக்கு எதிராக இயற்றப்பட்டது அகமதி முஸ்லீம்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கின்ற முகமாக இந்த சட்டம் அமைய பெற்றிருந்தது அகமதி முஸ்லீம்கள் இஸ்லாத்தினுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடாது லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்கின்ற கலிமாவை சொல்லக்கூடாது அவர்கள் சலாம் சொல்லக்கூடாது தொழுகைக்காக வாங்கு சொல்லக்கூடாது என்று இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சட்டத்தை இயற்றி அகமதிகள் இவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு கொடுமையான ஒரு நிலை 1984ஆம் ஆண்டு ஜியாவுல் ஹக் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த பின்னணியின் காரணமாக பல அகமதி முஸ்லீம்கள் பல கொடுமைகளுக்கு இலக்காகி வந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பாகிஸ்தானில் மூலைமார்கள்
அகமதிகள் முஸ்லீம்கள் இல்லை. இவர்கள் முர்தத், வாஜிபுல் கத்தல். இவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், இவர்கள் கொலை செய்யப்படக்கூடியவர்கள் என்கின்ற ஃபத்வாக்களை கொடுத்ததின் விளைவாக பாமர முஸ்லீம்கள் இந்த ஃபத்வாக்களை கேட்டு அகமதி முஸ்லீம்களை கொலை செய்ய முற்பட்டிருக்கிறார்கள் என்பதை சமீபத்தில் நடந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இந்த மூலைமார்கள் அகமதி முஸ்லீம்களை நீங்கள் கொலை செய்தால் சொர்க்கத்திற்கு நீங்கள் நேரடியாக சென்றுவிடலாம், அங்கே ஹதரத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை வரவேற்பார்கள், ஹசன் ஹுசைன் அவர்கள் உங்களை வரவேற்பார்கள் என்றெல்லாம் சொற்பொழிவுகளின் வாயிலாகவும் போஸ்டர்கள் மூலமாகவும் நோட்டீஸ்கள் மூலமாகவும் பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் இவர்கள் விநியோகித்ததின் விளைவாக இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. ஜும்மா தொழுகைக்காக ஒன்று கூடியிருந்த அகமதி முஸ்லீம்களில் 90 பேர் சஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், 100 அதிகமானோர் அங்கே காயமுற்றிருக்கிறார்கள். இதனுடைய பின்னணி இந்த மூலைமார்களுடைய துவேஷமான பேச்சுத்தான் காரணம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய நலனுக்காக நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அல்லாஹ்வை சார்ந்து நிற்க வேண்டும் என்று முஸ்லீமுக்குரிய இலக்கணத்தை திருக்குர்ஆன் கூறுகிறது. ஆனால் இந்த மூலைமார்கள் நன்மையை ஏவவில்லை, மாறாக தீமையை ஏவுகின்றார்கள். நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று பாமர முஸ்லீம்களை தூண்டிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலை பாகிஸ்தானில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு உச்சக்கட்டம்தான் கடந்த மே மாதம் 28 லாகூரில் நடந்த அந்த கொடிய சம்பவம். பல பத்திரிகைகளும் மீடியாக்களும் இதனை கண்டித்தது, பல அரசுகளும் இதனை கண்டித்திருக்கிறது. ஆனால் அகமதி முஸ்லீம்கள் இந்த கோர சம்பவத்திற்கு பிறகு போராட்டங்களிலோ ஊர்வலங்களிலோ சாலை மறியல்களிலோ ஈடுபடவில்லை, மாறாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடியவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய ஆன்மீக தலைவர் ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹமத் ஐயதுல்லாஹு தாலா பின் நசருல் அசீஸ் அவர்கள், அகமதியா ஜமாத்தினுடைய கலீஃபா அவர்கள், எங்களுக்கு நீங்கள் பொறுமையுடன் இறைவனிடம் மன்றாடி பிரார்த்தனை செய்யுங்கள், இறைவன் இந்த குற்றவாளிகளை நிச்சயமாக பிடிப்பான், அவர்களை தண்டிப்பான் என்கின்ற ஆறுதல் வார்த்தையை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஹமாரே ஹூன் கே ஏக் ஏக் கத்ரே சே ஹஜாரோ சம்ரா வர் தரக்த் நஷோநுமா பானே வாலே ஹமே ஃபரிஷ்தோ நே அப்னி ஆகோஷ் மே லே லியா ஹமே தோ அப்னி ஜான் தேதே ஹுயே பதா நீ லகா கி ஹமே கஹான் கஹான் ஔர் கித்னி கோலியான் லகி ஹே ஹமே கிரனேட் சே தியே கயே ஜக்மோ கா பி பதா நீ லகா یہ صبر و رضا کے پیکر اللہ تعالیٰ کی رضا کے حصول کے لیے بے چین دین کی خاطر اپنی جانوں کے نذرانے پیش کرنے والے گھنٹوں اپنے زخموں اور اس انہیں سے بہتے ہوئے خون کو دیکھتے رہے لیکن زبان پر حرف شکایت لانے کے بجائے دعاؤں اور درود سے اپنی اس حالت کو اللہ تعالیٰ کی رضا کے حصول کا ذریعہ بناتے رہے. اگر کسی نے ہائے یا اس کا کلمہ منہ سے نکالا تو سامنے والے زخمی نے کہا ہمت اور حوصلہ کرو، لوگ تو بغیر کسی عظیم مقصد کے اپنی جانیں قربان کر دیتے ہیں، تم تو اپنے ایک عظیم مقصد کے لیے قربان ہونے جا رہے. اور پھر وہ اف کہنے والا آخر دم تک صرف درود شریف پڑھتا رہا. آ حضرت صلی اللہ علیہ وسلم پر درود بھیجتے ہوئے اللہ اور اس کے رسول صلی اللہ علیہ وسلم کو یہ یقین کرواتا رہا کہ ہم نے جو مسیح محمدی سے عہد کیا تھا اسے پورا کر رہے ہیں. அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய வரலாறு இதற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது.
பல கொடுமைகள் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் இறைவன் அந்த கொடுமைக்காரர்களை தண்டித்திருக்கிறான் என்பதுதான் வரலாறு. எனவே நாங்கள் அரசுகளையோ சமுதாயங்களையோ தலைவர்களையோ சார்ந்து நிற்கவில்லை, மாறாக அல்லாஹுவை சார்ந்து நிற்கிறோம். அல்லாஹ்விடம் முழு உலகிலும் உள்ள அகமதி முஸ்லீம்கள் சிரம்தாழ்த்தி சிரம்பணிந்து சயதாக்களில் இறைவனிடம் மன்றாடி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அந்த மன்றாடுகளை நிச்சயமாக கேட்பான். இந்த கொடுமைக்காரர்கள் இறைவனுடைய பிடியில் வரப்போவது நிச்சயம். ஆனால் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் பின்னால் இருப்பவர்கள் யார் என்று கேட்டால் இந்த மூலைமார்கள்தான். இந்த மூலைமார்கள் ஜிஹாத் என்பதற்கு ஒரு தவறான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அகமதி முஸ்லீம்களை நீங்கள் கொலை செய்வதால் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்கின்ற ஒரு விளக்கத்தை கொடுப்பதன் விளைவாக பாமர முஸ்லீம்கள் இப்படிப்பட்ட கொடுமை செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் நம்முடைய நேயர்களுக்கு ஜிஹாதினுடைய உண்மைத்தன்மை என்ன, ஏன் இந்த மூலைமார்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். முஸ்லீம் சகோதரர்களே, ஜிஹாத் என்பனுடைய உண்மையான அர்த்தத்தை புரியாததன் காரணமாகத்தான் இன்று மக்கள் தீவிரவாதத்தை ஜிஹாத் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் ஒரு உயரிய மார்க்கமாகும். அது லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்தவிதமான பலவந்தமும் வற்புறுத்தலும் இல்லை என்பதை மிக தெளிவாக அறிவுறுத்தி இருக்கின்றது. திருக்குரானில் இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கூறுகின்றான், குலில் ஹக்கு மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து இந்த உண்மை வந்திருக்கிறது என்று நீர் கூறுவீராக. ஃபமன் ஷா ஃபல் யுமின் ஒமன் ஷா ஃபல் யக்ஃபுர், எனவே யார் விரும்புகின்றாரோ அவர் ஈமான் கொள்ளட்டும், நம்பிக்கை கொள்ளட்டும், யார் விரும்புகின்றாரோ அவர் நிராகரிக்கட்டும். உம்முடைய இறைவனிடமிருந்து வந்திருக்கின்ற ஒரு உண்மையாகும் இது இஸ்லாம் என்ற இந்த தூது செய்தி. எனவே இதனை யார் விரும்புகின்றாரோ ஏற்றுக்கொள்ளட்டும், விரும்புவதும் மறுப்பதும் அவருடைய உரிமை, அவருடைய சுதந்திரம் என்று திருக்குரான் மக்களுக்கு மனிதனுக்கு அந்த உரிமையை வழங்கியிருக்கின்றது. இந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய உயரிய போதனைகள் இருக்கும்போது ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயரிய முன்மாதிரியும் அழகிய முன்மாதிரியும் இப்படித்தான் இருந்தது. எனவே அவர்கள் யாரையும் வற்புறுத்தி இஸ்லாத்தில் நுழைக்கவில்லை என்பதற்கு இஸ்லாமிய வரலாறு சாட்சியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய முஸ்லிம்கள், இந்த முஸ்லிம் தீவிரவாதிகள், இவர்கள் ஜிஹாதினுடைய தவறான பொருளை, ஜிஹாத் என்பதற்கு தவறான கருத்து கொண்டிருக்கிறார்கள், தவறான பொருள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எவர் பள்ளி வாயிலில் அல்லாவை வணங்குவதற்காக ஒன்று கூடியிருக்கிறாரோ அந்த பள்ளி வாயிலுக்குள் நுழைந்து அவர்களை கொல்லுவது இது ஜிஹாத் என்று இவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த கோரச் சம்பவமே நடந்திருக்கிறது. எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தான் மீண்டும் மீண்டும் நம்முடைய நிகழ்ச்சிகளில் திருக்குரான் ஹதீஸை ஆதாரமாக வைத்து நீங்கள் இஸ்லாத்தை புரிய முயலுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எனவே ஜிஹாத் என்பதற்கு திருக்குரான் என்ன கூறுகின்றது என்ற கருத்தை நாம் புரிந்தோம் என்றால் இந்த மாதிரியான தீவிரவாதமான செயல், கோரச் செயல் ஒருபோதும் நடைபெறாது என்பது உண்மை. எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ் திருக்குறானில் கூறுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபலனா, எவர் நம்முடைய வழியில் ஜிஹாது செய்கின்றாரோ, முயற்சி செய்கின்றாரோ, நிச்சயமாக நாம் அவர்களுக்கு நம்முடைய வழிகளே காட்டித் தருகிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இங்கு ஜிஹாத் என்ற வார்த்தையை இறைவனே பயன்படுத்தி நமக்கு விளக்கியிருக்கிறான். அதில் எவர் பெருமுயற்சி செய்கின்றாரோ அவருக்கு நாம் நம்முடைய வழிகளை திறந்து கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இறைவனுடைய வழியில் எவர் பெருமுயற்சி செய்கின்றாரோ அவர் ஜிஹாத் செய்தவராக இருக்கின்றார். இந்த அடிப்படையில் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை வணக்கத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இறை வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவருடைய கழுத்தில் ஒட்டகத்தினுடைய குடலை அந்த காஃபிர்கள் போட்டார்கள். அப்படிப்பட்ட தருணத்திலும் கூட ஹஜரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஜிதாவிலிருந்து எழ முடியாத நிலையில் இருந்தார்கள், அல்லாவிடம் பிரார்த்தித்தவர்களாக இருந்தார்கள். அந்த நிலையை கூட நாம் அவர்கள் ஜிஹாதில் இருந்தார்கள் என்று நாம் புரிந்திருக்கிறோம். இதைத்தான் மக்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று அன்றைய காலத்தில் மக்கத்து காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால்
எந்த அளவுக்கு துன்பத்திற்கும் துயரத்திற்கும் அந்த முஸ்லிம் மக்களை இலக்காக்கினார்களோ அந்த நேரத்தில் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள் என்றால் அது அவர்கள் ஜிஹாதுடைய அந்த நிலையில் இருந்தார்கள் என்று நாம் கூறுகின்றோம். ஆக இந்த அடிப்படையில் அல்லாஹ் திருக்குரானில் கூறியிருக்கின்ற இந்த வசனத்தின் அடிப்படையிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்ற அந்த உண்மையான முன்மாதிரியின் அடிப்படையிலும் எவர் அல்லாஹ்வின் வழியில் விடாமுயற்சி செய்கின்றாரோ முயற்சி செய்கின்றாரோ அப்படிப்பட்டவர் தான் உண்மையான பொருளில் அவர் ஜிஹாது செய்தவராக இருக்கிறார் என்பதை திருக்குரானின் ஒளியிலும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தின் அடிப்படையிலும் உயர்ந்த நடைமுறையின் அடிப்படையிலும் நாம் புரிந்திருக்கிறோம். ஆக இந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் வழியினால் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்து முழுக்க முழுக்க முழு உலகத்திலும் இந்த அடிப்படையில் தான் ஜிஹாது செய்து கொண்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது 10 ஆண்டு காலமாக அவர்கள் மிகவும் கொடூரத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், தபலீக் செய்வதிலிருந்து தடுக்கப்பட்டார்கள். அப்படி இருந்த போதிலும் கூட அவர்கள் ஒருபோதும் வாழெடுக்கவில்லை, மாறாக அவர்கள் மிகவும் பொறுமை மேற்கொண்டார்கள், துவா செய்தார்கள், இறைவனம் மன்றாடினார்கள். இதே இந்த போதனையைத்தான் இன்றைக்கு எங்களுடைய காலத்தினுடைய ஹலீஃபா ஹஜரத் 5வது ஹலீஃபத்துல் மசீஹ் ஹஜரத் மிர்சா மஸ்ரூர் அஹமத் அய்யதஹுல்லாஹு தஆலா பினஸ்ரில் அசீஸ் அவர்களும் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் இந்த அஹ்மதி முஸ்லிம்கள் அல்லாமல் வேறு யாருக்காவது நடந்திருந்தால் அவருடைய எதிர் நடவடிக்கை எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் உண்மையிலே எத்தனை முஸ்லீம் பிரிவுகள் இருக்கின்றனவோ அந்த எந்த ஒரு பிரிவுக்காவது இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார்கள், தர்ணாவில் ஈடுபட்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் போராட்டம் நடத்துவதுதான் எங்களுடைய ஜிஹாத் என்ற அளவுக்கு அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வினால் மா அனா அலைஹி வாசஹாபிஹி, நானும் என்னுடைய சஹாபிகளும் எப்படி இருப்போமோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஈடேற்றம் பெறக்கூடிய பிரிவினர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 73வது பிரிவை அடையாளமிட்டு காட்டிவிட்டார்கள். அந்த அடையாளமிட்டு காட்டப்பட்ட அந்த பிரிவு நாங்கள் தான் என்று நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் வெளிப்படையான முறையில் வாயளவில் சொல்லளவில் சொல்லவில்லை, ஒரு வாதமாக மட்டும் எடுத்துக்கொள்ளவில்லை, அதனை நாங்கள் செயல் ரீதியாகவும் காட்டி வருகிறோம் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இதனை கூறுகிறோம். எனவே ஜிஹாத் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புரிந்தார்களோ அதே மாதிரி இன்று புரிந்து வைத்திருக்கின்ற ஒரு பிரிவு இஸ்லாத்தில் இருக்கிறதென்றால், முஸ்லீம் பிரிவுகளில் இருக்கிறதென்றால் இந்த அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் மட்டும்தான். எனவே தான் அல்லாஹ்வினருளா இந்த அளவுக்கு ஒரு பொறுமையோடும் நல்ல ஒரு இலக்கணத்தோடும் அவர்கள் வாழக்கூடிய ஒரு தோஃபிக்கை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். அதே போன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், ஜிஹாதை பற்றி திருக்குரானில் பல்வேறு வசனங்களில் வருகின்றது. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கூறுகின்றான், அதிகாரம் 25 வசனம் 53 அல்லாஹ் மிக தெளிவான முறையில் கூறுகிறான், ஃபலா துதீல் காஃபிரீனா வஜாஹிதும் பிஹி ஜிஹாதன் கபீரா. அதாவது நீர் இந்த காஃபிர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டாம், காஃபிர்களை நீர் பின்பற்றாதீர். அப்போ காஃபிர்களுடைய செயல்முறை நடைமுறை தனிப்பட்டதாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? இந்த மக்கள் நடத்தியது போன்று கொடூரமான செயலாக இருக்கும். பள்ளி வாயிலை உடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தொழக்கூடியவர்களை அவர்கள் கொலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலோ அன்னாருடைய சஹாபியாக்களுடைய வாழ்க்கையிலோ இப்படி எந்த விதமான சம்பவம் நடந்ததில்லை. தொழுகையாளிகளை கொலை செய்ததாக எங்கேயும் பார்க்க முடியாது. அப்போ ஆனால் இந்த செயல்முறை இருக்கிறதே, இந்த நடைமுறை இருக்கிறதே, இது காஃபிர்களுடைய செயல்முறை. எனவே அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலா துதீல் காஃபிரீன், இந்த காஃபிர்களுடைய செயல்முறையை நீர் பின்பற்றாதீர். வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா, ஆயினும் இந்த மக்களோடு நீர் ஜிஹாது செய்வீராக, போரிடுவீராக. எப்படி போரிட வேண்டும்? இந்த திருக்குறானின் மூலமாக மிகப்பெரிய ஜிஹாதை நீ செய்வீராக என்று அல்லாஹ் திருக்குறானில் கூறுகின்றான். பாருங்களே முஸ்லிம் சகோதரர்களே, முஸ்லிம் பெருமக்களே, இந்த அதிகாரம் 25 வசனம் 53 அல்லாஹ் எந்த ஜிஹாதை, ஜிஹாதே கபீர், மிகப்பெரிய ஜிஹாத், மிகப்பெரிய போராட்டம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றானோ இந்த மிகப்பெரிய போரை இன்று உலக அளவில் செய்து வருகின்றார்கள் என்றால் அஹ்மதி முஸ்லிம்கள் மட்டும்தான். திருக்குறானின் அடிப்படையில் திருக்குறானுடைய போதனையை மக்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த முன்மாதிரியை மக்களுக்கு முன்னால் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் உண்மையான ஜிஹாதை இன்று செய்யக்கூடியவர்கள் அஹ்மதி முஸ்லிம்கள் மட்டும்தான். இன்றைக்கு ஜிஹாத் என்பது, மிகப்பெரிய ஜிஹாத் என்பது இந்த திருக்குரான் வசனத்தில் சொல்லப்பட்டதுபடி திருக்குரானுடைய அந்த போதனையை மக்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்வதுதான். இந்த அடிப்படையில் நாங்கள் தான் அதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் மிக தெளிவான முறையில் எடுத்துக் கூறி கொண்டிருக்கிறோம். திருக்குரானையும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உண்மையான நடைமுறையும் அழகான முறையில் புரிந்ததன் காரணமாகவும், தற்போது எங்களுடைய ஹலீஃபா அவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு புரிய வைத்ததன் காரணமாகவும் தான் இப்படிப்பட்ட கொடூரமான இந்த சூழ்நிலையிலும் கூட
அந்த பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய தோஃபிக்கை அல்லாஹ் இந்த அகமதி முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கிறான். எனவே எங்களுடைய ஜிஹாதே கபீர் என்ற அந்த மிகப்பெரிய ஜிஹாத் என்பது திருக்குரானின் மூலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அருமையான முறையில் இங்கே ஜிஹாத் தொடர்பாக விளக்கினீர்கள். இன்று அகமதி முஸ்லீம்கள் அந்த முன்னவர்கள் அவ்வலீன்கள் செய்தது போன்று பொறுமையை மேற்கொண்டிருக்கிறாங்க. அன்று அந்த முன்னவர்களை ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய அந்த நன்மக்களை காஃபிர்கள் கொடுமைகளுக்கு இலக்காக்கினார்கள். ஆனால் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த நம்பிக்கை கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடியார்கள் இன்று அகமதி முஸ்லீம்களும் பொறுமையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போராட்டங்களிலோ சாலை மறியல்களிலோ எதிலும் ஈடுபடவில்லை. ஆனால் அந்த காஃபிர்களுடைய செயலை இன்று அகமதி முஸ்லீம்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஜிஹாத் தொடர்பாக இன்னும் நாம் மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஜிஹாதினுடைய உண்மை பொருள் என்ன என்பதை நாம் நேயர்களுக்கு இப்போது மூலை மஹமூத் சாஹிப் அவர்கள் இங்கே விளக்குவார்கள். ஜிஹாத் என்பதற்கு விளக்கம் கடினமான முயற்சி செய்தல் என்பதாகும். ஜுஹுது முயற்சி என்ற வார்த்தையிலிருந்து இது உருவாயிட்டுள்ளது. இந்த கடினமான முயற்சி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு வினாடியிலும் செய்ய வேண்டியது அவருடைய கட்டாய கடமையாகும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தி என்னஹும் சுபுலனா, எம் வழியில் என் பாதையில் ஜிஹாத் செய்பவர்களுக்கு என்னுடைய வழியை நான் காட்டி கொடுப்போம் என்று அல்லாஹ் கூறினான். ஜிஹாது நாம் இஸ்லாத்தின் அடிப்படை பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் இருந்தால் ஜிஹாதினுடைய உண்மையை புரிய முடியும். முதல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எதிரிகளுடைய கொடூரமான செயல்கள் சகித்து பொறுமையுடன் இருப்பது ஜிஹாதாயிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த மக்கள் அடி வாங்கும் போதும் அது ஜிஹாதாக இருந்தது. உண்மையில் இஸ்லாம் அடி வாங்குவதற்கு தான் ஜிஹாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடி கொடுப்பதே ஜிஹாது என்று சொல்லவில்லை. தற்காப்புக்காக சுயம் பாதுகாப்புக்காக ஒராள் நம்மை எதிரிடும்போது அவரிலிருந்து பாதுகாப்புக்காக ஜிஹாத் செய்வதற்கெல்லாம் அனுமதி இருக்கின்றன. ஆனால் அந்த அனுமதியும் குர்ஆனில் கூறப்படும்போது அதுக்கான சில நிபந்தனைகள் எடுத்து கூறப்பட்டுள்ளது. அந்த நிபந்தனைகள் இல்லாமல் ஜிஹாத் செய்தால் அது ஜிஹாத் ஆகாது. நாம் குர்ஆனிலிருந்து புரியறதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து அவருடைய நபி மொழிகளிலிருந்து புரியவதும் மூன்று விதமான ஜிஹாத் இருக்கின்றன. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிஞ்சு திரும்ப வரும்போது தொழுகைக்காக மக்கள் நிற்கின்றார்கள். அந்த நேரத்தில் கூறினார்கள், ரஜைனா மின் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பரி என்று, நாம் மிகவும் சிறிய ஜிஹாதிலிருந்து வந்துவிட்டோம், இப்பொழுது நுழையப் போகின்றது அதாவது தொழுகப் போகும்போது அது ஜிஹாதுல் அக்பர் மிகப்பெரிய ஜிஹாதாகும். அதாவது தன்னுடைய ஆத்மாவே தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதும் தொழுகுவதும் அது மாதிரி உள்ள இபாதத்துகளில் ஈடுபடுவதும் மிகப்பெரிய ஜிஹாதாகும். அதே நேரம் மக்கள் எதிரிகள் தாக்கும்போது அதை எதிரிடுவதற்கு போர் செய்தது மிகவும் சிறிய ஜிஹாதாகும் என்பதான் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிட்டுள்ளது. அப்போ ஜிஹாது மிகவும் சிறியது இருக்குது, மிகவும் பெரியது இருக்குது. இன்னொரு ஜிஹாது பெரிய ஜிஹாது என்பது மௌலி முஸ்லிம் சாஹிப் விரிவான நிலைமையில் விளக்கினார்கள். வலா துதையில் காஃபிரினா, நீங்கள் காஃபிர்களே கட்டுப்படாதீர்கள், அவங்களை பின்னாடி போவாதீர்கள். வ ஜாஹிதுகும் பிஹி ஜிஹாதன் கபீரா, இந்த குர்ஆன் மூலம் மக்களிடம் பெரிய ஜிஹாத் செய்யுங்கள். அப்போ மூன்று ஜிஹாது, ஒன்று பெரிய ஜிஹாது அந்த குர்ஆனுடைய தூது எட்ட வைக்குதல், அதனுடைய பிரச்சாரம் செய்தல், இஸ்லாத்தின் பால் மக்களை அழைப்பதல், இதெல்லாமே பெரிய ஜிஹாதில் வரும். போர் செய்வது எதிரிகள் தாக்கும்போது பாதுகாப்புக்காக டிஃபென்ஸ் என்ற நிலைமையில் போர் செய்வது மிகவும் சிறிய ஜிஹாதாகும். இன்னொன்று ஆத்மாவை தூய்மைப்படுத்துதல், தன்னுடைய நஸ்ஸை தூய்மைப்படுத்துதல், இதுதான் மிகப்பெரிய ஜிஹாது. இந்த மூணு ஜிஹாது இஸ்லாத்தின் அடிப்படை நாம் பார்க்கின்றோம். சூரத்துல் ஹஜ்ஜு அதாவது 22வது அதிகாரம்
41 வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், உதின லில்லதீன யுகாத்தலூன பி அன்னஹும் ளுலிமு, இவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு போர் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அப்போ முதல் நிபந்தனை, போர் தொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு தான், யாரிடம் போர் செய்யப்படுகின்றதோ அந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் போர் செய்வதற்குள்ள அனுமதி இருக்கிறது. அதுக்கப்புறம் இல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா யகூலு ரப்புனல்லாஹ், அவர்கள் அவங்களுடைய வீடுகளிலிருந்து விரட்டப்பட்டுள்ளனர். அதுக்கு காரணம் என்ன? எந்த காரணமின்றி விரட்டப்பட்டுள்ளார்கள்? ஐ யகூலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று மட்டுமே அவர்கள் கூறினார்கள். அதன் காரணமாக அவர்கள் அவர்களுடைய வீடுகளிலிருந்து விரட்டப்பட்டுள்ளார்கள். அல்லாஹ் எங்களுடைய இறைவன் என்று கூறியதின் காரணமாக மற்ற எந்த காரணமுமின்றி வீடுகளிலிருந்து விரட்டப்பட்டுள்ள மக்கள் போர் தொடுக்கப்பட்டால் அவங்களுக்கு போர் செய்வதற்குள்ள அனுமதி அல்லாஹ் வழங்கியுள்ளான். பிறகு அந்த ஆயத்தினுடைய கடைசியில் வருது, இவ்வாறு போர் செய்வதற்குள்ள அனுமதி கொடுக்கப்பட்டதின் காரணம் பள்ளி வாயில்களும் கோயில்களும் மடங்களும் ஆலயங்களும் பாதுகாக்கப்படணும் என்ற நோக்கத்துக்காக தான். முஸ்லீம்களுக்காக போர் செய்யவில்லை, அவர்களுக்கு மட்டும் ஒரு தேவைக்காக போர் செய்யவில்லை, பள்ளி வாயில்களும் மடங்களும் ஆலயங்களும் கோவில்களும் பாதுகாக்கப்படணும் என்ற நோக்கத்துக்காக போர் செய்வதற்குள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இங்கே பாகிஸ்தானில் பள்ளி வாயிலில் வந்து போர் செய்கின்றார்கள், ஆனால் அவர்களிடம் யாரும் எந்த அகமதியும் இதுவரைக்கு எந்த போரும் செய்யவில்லை. அவராவது வந்து போர் செய்தார்கள், அவராவது வந்து தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஜிஹாது என்று தவறான நிலைமையில் துரதிருஷ்டவசமாக புரிந்து அந்த தவறான கருத்தின் அடிப்படை அவர்கள் ஜிஹாது என்று அதுக்கு பெயர் கொடுக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையில் அபூஜஹலுடைய சுன்னத்தின் அடிப்படை உள்ள ஜிஹாதாகும். இவ்வாறுள்ள செயல்களே தீவிரவாதங்களே நாம் ஜிஹாது என்று கூறினால், அல்லாவின் பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய மக்கள் யார் இருந்தார்கள்? இவர்கள் அல்லாவின் பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் ஷைத்தானின் பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய மக்கள் யாரு என்பது கேள்வி எழுகும். அந்த கேள்விக்கு எந்த பதிலும் இருக்காது. நெபிமார்களுடைய எந்த சுன்னத்திலும் பள்ளி வாயிலில் அல்ல கோயில்களில் டெம்பிள்களில் சென்று ஜிஹாது செய்யக்கூடிய எந்த சுன்னத்தும் கிடையாது. மாறாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகளில் மடங்களும் ஆலயங்களும் கோவில்களும் விட்டுவிட்டு அங்கே எந்த குழப்பமும் செய்யக்கூடாது என்று எந்த போருக்கு அனுப்பும் போதும் மக்களுக்கு அறிவுரை கூறி வலியுறுத்தி கூறி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருந்தார்கள். ஜிஹாது என்ற சொல்லுக்கு தவறான ஒரு கருத்து முல்லாக்கள் கொடுத்ததின் அடிப்படையில் மக்கள் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு இந்த தவறான கருத்தின் அடிப்படை ஜிஹாது என்று நினைத்து இவ்வாறுள்ள தீவிரவாத செயல்களிலும் மற்ற பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபட்டிருக்கிறது இந்த முல்லாக்கள் தான் காரணம். குறிப்பாக பாகிஸ்தானில் மௌலானா மௌதூதி சாஹிபு இவ்வாறு முர்த்ததான மக்கள் கொல்லப்பட வேண்டும், இஸ்லாத்திலிருந்து விட்டுவிட்டு போன மக்கள் கொல்லப்பட வேண்டும், அவ்வாறு அகமதிகள் விட்டுவிட்டு போயவர்கள் அவர்கள் வாஜிபுல் கத்தல் கண்டிப்பாக அவங்களை கொன்றுதான் ஆவணம் என்று அகமதிகள் சம்பந்தமாக குறிப்பாக ஒரு நூலே எழுதி மக்கள் மத்தியில் பிரசுரப்படுத்தினார்கள். அதற்கு பிறகுதான் இவ்வாறுள்ள எல்லா கலவரங்களும் உருவாயிட்டுள்ளது என்பதும் ஒரு உண்மையாகும். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாம் ஜிஹாத் தொடர்பாக விரிவான முறையில் விளக்கியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் லாகூரில் நடைபெற்ற இந்த கோர சம்பவம் தொடர்பாகவும் நாம் விளக்கியிருக்கிறோம். அபூஜஹிலினுடைய பண்புகளை இந்த ஓலைமார்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அகமதி முஸ்லீம்கள் ஹதரத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி பொறுமை காத்து வருகிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். எனவே அகமதிகளுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்து நிற்பார்கள், எந்த மனிதரையும் சார்ந்து நிற்க மாட்டார்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் எங்களுக்கு நீங்கள் தாராளமாக எழுதலாம். இன்ஷா அல்லாஹ் ஜிஹாத் தொடர்பாக இன்னும் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் நாங்கள் தெளிவாக விளக்க இருக்கிறோம். எனவே இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி